ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையலில் வாழை மீனை எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மீன்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லது, ஆனால் வாழை மீனை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த வாழை மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த முதுகு பகுதியில் இருக்க அந்த ஃபின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி வால் பகுதியில் பிடிச்சிக்கிட்டு அதை இப்படி பிடிச்சி இழுத்திங்கனாலே போதும், அழகாக வந்துடும். ஒருவேளை அப்படி வரலன்னா கொஞ்சம் கத்தியை வச்சோ இல்லைன்னா அருவா மணிச்சோ கொஞ்சம் லைட்டாக வெட்டிட்டு அப்புறம் இழுங்க. நம்ம துணியை பிடிச்சி இழுத்தா எப்படி கிளியுமோ அந்த மாதிரி தான் கிளியும். அது ரொம்ப கஷ்டமான இல்லை, ஈஸியாகவே கிழிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மேலே இருக்க ஃபின்ஸை இப்படி கத்தி வச்சு வெட்டிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டு கையிலும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னென்னா அது மேலே ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். வாழை மீன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த செதில்லாம் இருக்காது, அதுக்கு மேலே இருக்க அந்த சில்வர் கோட்டிங் தான் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒன்று. எதுக்குன்னா அந்த எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, அந்த சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்குல்ல அதோட நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து வயிற்றில் ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் வயிறு வலி, அதுக்கப்புறம் டயரியா இதெல்லாம் வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக என்னென்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை கத்தியில் வரலன்னா கூட இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். தேங்காய் நார் உங்களுக்கு கிடைக்கலனா கூட நம்ம தேங்காய் வாங்கும்போது மேலே குடுமி இருக்குல்ல அதை வச்சு கூட இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கலாம். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பாருங்கள், தேய்க்கும் போது அந்த சில்வர் கோட்டிங் எவ்வளோ அழகாக ஒரு சில்வர் பெயிண்ட் மாதிரி ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். எங்கள் அம்மா தான் க்ளீன் பண்ணுறாங்க இன்றைக்கி, அவங்க கையில் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி ஓட்டிகிட்ருக்குனது. இந்த மாதிரி தேய்ச்சி எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்துருங்க. உங்களுக்கே இப்போ வித்தியாசம் தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு கழுவிடுங்க பாருங்கள். இந்த மாதிரி கழுவிட்டதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாய் பகுதியை வந்து வெட்டி எடுத்துருங்க, ஏன்னா தலை வந்து அந்த வாய் வந்து ரொம்பவே ஷார்ப், அதோட பல்லுங்கலாம். ஸோ கையில் ஒரு வேளை வெட்டிடுச்சுன்னா ரொம்பவே டேஞ்சர். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக அந்த வாயை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி சைடில் இருக்க அந்த சின்ன சின்ன துடுப்பை வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. நீங்கள் கட் பண்ணும்போது அது வயிற்று பகுதியில் குடல்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துருங்க. குடல் பகுதி வந்து மேலே தான் இருக்கும், கீழெலாம் குடல் இருக்காது வாழை மீன் பொறுத்த இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குட்டியான வால் கடைசியாக இருக்குல்ல அதையும் தூர போட்டுருங்க. இப்போ வந்து தலைப்பகுதியில் இருக்க அந்த உள்ள அந்த எப்படி சொல்றது குடல் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட எடுத்துருங்க. வேஸ்டேஜ் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துட்டு சைடில் இருக்க அந்த கில்ஸையும் வெட்டிடுங்க. அதே மாதிரி அந்த வயிற்று பகுதி எடுக்கும்போதும் உள்ள ஏதாவது குடல் வேறு ஏதாவது ஒட்டிட்டு இருந்தால் கூட அதையும் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா மீனையும் வெட்டினதுக்கப்புறமா ரெண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஈஸியாக க்ளீன் ஆயிரும். நீங்கள் இந்த மீனுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா மீனுக்குமே ரெண்டு தண்ணி கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி தேய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக எல்லாமே க்ளீன் ஆகி வரும். அப்படி இல்லைன்னா மண்பானையில் கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி செய்யலாம். ஐ மீன் அந்த மண் பாத்திரம் இருக்கும் இல்லையா, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல மீன் குழம்புலாம், அந்த பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்பவே க்ளீனாக இருக்கும் கல்லு போட்டு நீங்கள் எடுத்து தேய்க்கும் போது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றியோ இல்லை ஒரு தண்ணி ஊற்றியோ அலசிட்டிங்கன்னா போதும், நல்லா க்ளீனாக சூப்பராக வந்துடும் மீன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இது. அதே மாதிரி வாழை மீனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு கெட்ட விஷயங்களும் நிறைய இருக்குது. இது வந்து நிறைய வாயுலாம் கொடுக்கும். ஸோ அதனால் கேஸ்ட்ரிக் இருக்கனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாகவே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த மீன். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம வாழை மீனை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சுன்னு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.